அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு பிடித்ததை செய்வோம் சேனலில் நாம் குழந்தை வளர்ச்சியும் கற்பித்தலும் அதாவது சைக்காலஜி அந்த பாடத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் காலஜி பாடத்திலேருந்து ஒரு ஐம்பது வினாவிடைகள் தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள் மரபுநிலை மற்றும் சூழ்நிலை ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள் மரபுநிலை மற்றும் சூழ்நிலை அதாவது ஒரு குழந்தை முன்னேற்றமா நல்லா பேசுறாங்க எழுதுறாங்க நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் பேசுறாங்க எல்லா கருவிகளை பற்றி தெரியுது அப்படின்னா அவங்க வீட்டோட மரபு நிலை அவங்க வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பெரியவங்க அவங்களோட மரபு நிலை அடுத்து சூழ்நிலை அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள் அவங்க என்னென்ன விதமான பொருட்களை பயன்படுத்துறாங்க அவங்களுடைய செல்வாக்கு எல்லாமே கலந்தது தான் ஒரு குழந்தையோட முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க எந்த பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால் குமரப்பருவம் அதாவது டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமரப்பருவத்தில் தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு ஸ்டான்லி ஹால் சொல்லியிருக்காங்க எந்த பருவம்னு கேட்டால் குமரப்பருவம் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் ஸ்டான்லி ஹால் இவற்றில் மிகச்சிறந்த ஊக்குவித்தல் முதன்மை ஊக்கி இவற்றில் மிகச்சிறந்த ஊக்குவித்தல் அப்படிங்கிறது முதன்மை ஊக்கி மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர் வாழ் அடிப்படை தேவைகள் மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர் வாழ் அடிப்படை தேவைகள் கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி குழந்தை கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி குழந்தை வெய்ஸ் டபிள்யூஏஐஎஸ் வைஸின் வாய்மொழி அளவுகோல் வெர்பல் ஸ்கேல் ஆஃப் வைஸ் கொண்டிருப்பது அதில் எத்தனை சோதனைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆறு சோதனைகள் வைஸின் வாய்மொழி அளவுகோல் கொண்டிருப்பது ஆறு சோதனைகள் வாழ்க்கை உள்ளுணர்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஈராஸ் வாழ்க்கை உள்ளுணர்வு லைஃப் இன்ஸ்டிங்ஸ் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஈராஸ் விரி சிந்தனை இவர்களுடைய தன்மையாகும் படைக்கும் திறனுடைய மனிதர்கள் விரி சிந்தனை இவர்களுடைய தன்மையாகும் படைக்கும் திறனுடைய மனிதர்கள் இவங்களால ஒரு படைப்பாற்றலை உருவாக்க முடியும் தர்க்க ரீதியாக சிந்திச்சு நிறைய விஷயங்களை ஆர்கியூ பண்ணுவாங்க ஸோ விரி சிந்தனை உடையவங்களோட தன்மை படைக்கும் திறனுடைய மனிதர்கள் கீழ் எது முன்னேற்ற பள்ளி ஆகும் கோடைமலை பள்ளி கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்ற பள்ளி கோடைமலை பள்ளி கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி அதாவது ஃபீல்ட் ஆப் டீச்சிங் மெஷின்ஸ் பிஎஃப் ஸ்கின்னர் கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி பிஎஃப் ஸ்கின்னர் எஜுகேஷன் ஃபார் ஏ பெட்டர் சோஷியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் பெர்ட்டன் ரசல் எஜுகேஷன் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் பெட்ரன் ரசல் டிஸ்கவரி ஆஃப் த சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி டிஸ்கவரி ஆஃப் த சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி சர்வ சிக்ஷா அபியான் என்பது இதன் வளர்நிலை திட்டமாகும் எஸ்எஸ்இன்னு சொல்லுவோம் இல்லையா அது இதன் வளர்நிலை திட்டமாகும் யுஇஇ அனைவருக்கும் சமச்சீர் துவக்க நிலை கல்வி அனைவருக்கும் தொடக்க கல்வி கிடைக்கணும் அப்படிங்கறதா சர்வசிக்ஸா அபியனோட திட்டம் பதினான்கு ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் மெக்டுகல் த இன்ஸ்டிங் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் மெக்டுகல் ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் மெக்டுகள் கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை ஏற்படுவது தேக்கநிலை கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை தேக்கநிலை நடத்தையில் மாற்றத்தை உருவாக்குவது கல்வி நம்மளுடைய நடத்தையில பிஹேவியர்ல மாற்றம் இருக்குன்னா அது கல்வி மூலமாதான் கற்றல் வகையின் படிநிலை கொள்கையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹாக்னே கற்றல் வகையின் படிநிலை கொள்கைகள் எட்டு அதை உருவாக்கியவர் ராபர்ட் ஹாக்னே அறிஞர் தாண்டைக் முயன்று தவறி கற்றல் கொள்கையை ஆராய பயன்படுத்திய விலங்கு பூனை முதலில் பயன்படுத்திய விலங்கு பூனை அறிஞர் தாண்டைக் முயன்று தவறி கற்றல் கொள்கையை ஆராய பயன்படுத்திய விலங்கு பூனை தடையில்லா இணைத்தர் சோதனையை அதாவது எஃப்ஏடி ஃபேட் உருவாக்கியவர் யூங் தடையில்லா இணைத்தர் சோதனையை உருவாக்கியவர் யூங் ரோசாக் என்பவரின் மைத்தடச் சோதனை மிகவும் இதற்கு பிரசித்தமானது ஆளுமை ரோசாக்கின் மைத்தட சோதனை எதற்கு பிரசித்தமானது ஆளுமை கல்வி வாய்ப்பில் சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கல்வியை அனுசரிப்பதில் பணம் ஜாதி கொள்கை நிறம் அல்லது பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது இதுதான் சமத்துவம் அப்படின்னா அது பணமாவோ ஜாதியா கொள்கை நிறத்துல பாலின வேறுபாடு இதிலெல்லாம் குறுக்கீடு இல்லாம எல்லாருக்கும் சமம் அளிப்பது சமத்துவம் குழந்தை மையப்படுத்திய கல்வி முறையின் தந்தை எனப்படுபவர் ரூசோ குழந்தையை மையப்படுத்திய கல்வி முறைக்கு தந்தை ரூசோ தேசிய கல்விக்குழுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டு அறுபத்தாறு தலைவராக இருந்தவர் டாக்டர் டி எஸ் கோத்தாரி தேசிய கல்விக்குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் டி எஸ் கோத்தாரி நுண்ணிலை கற்பித்தல் என்பது திறன் குறித்தது நுண்ணிலை கற்பித்தல் என்பது திறன் குறித்தது ஹெரிஸ்டிக் முறை எந்த கற்றலை வலியுறுத்துகிறது உட்பார்வை கற்றலை வலியுறுத்துகிறது ஹெரிஸ்டிக் முறை உட்பார்வை கற்றலை வலியுறுத்துகிறது இந்திய நாட்டில் மிகுதியான கல்வியறிவை பெற்றுள்ள மாநிலம் எது கேரளா இந்தியாவில் மிகுதியான கல்வியறிவை பெற்றுள்ள மாநிலம் கேரளா இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் அபுல்கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி மந்திரி அபுல்கலாம் ஆசாத் பிரைலி முறையில் கல்வி கற்போர் யார் பார்வையற்றோர் பிரைலி முறையில் கல்வி கற்போர் பார்வையற்றோர் சைக்கோ அனாலிசிஸ் என்ற துறையில் முன்னோடி சிக்மண்ட் பிராய்டு சைக்கோ அனாலிசிஸ் என்ற துறையில் முன்னோடி சிக்மண்ட் பிராய்டு இந்தியாவின் தலைவிதி பள்ளி அறையில் உருவாக்கப்படுகிறது எனும் ஆரம்ப அறிக்கை காணப்படுவது கோத்தாரி கல்விக்குழு இந்தியாவின் தலைவிதி பள்ளி அறையில் உருவாக்கப்படுகிறது எனும் ஆரம்ப அறிக்கை காணப்படுவது கோத்தாரி கல்விக்குழு உல பகுப்பாய்வு கோட்பாட்டை விவரித்தவர் சிக்மன் ஃப்ராய்டு உல பகுப்பாய்வு கோட்பாட்டை விவரித்தவர் சிக்மன் ஃப்ராய்டு செயல்பாட்டு ஆக்க நிலையிறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் பி எஃப் ஸ்கின்னர் செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் பி எஃப் ஸ்கின்னர் விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது எதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துக்குன்னா வெகுமதியின் பாராட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா விதி வெகுமதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இவான் பாவ்லவ் ஆய்வு செய்தது அறிவு திறன் பாவ்லவ் ஆய்வு செய்தது அறிவு திறன் பியாஜேவின் சென்சரி மோட்டார் நிலை காலம் விரவியிருப்பது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் பீரியட் அப்படிங்கிறது பூஜ்யம் முதல் இரண்டு ஆண்டுகள் ஜீரோ டு அப்படிங்கிற அந்த ரெண்டு வயசு தான் சென்சரி மோட்டார் நிலை காலம் ஜீன் விருமன்றியாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது இயல்புணர்வுகள் விருப்பமின்றியே தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது இயல்புணர்வுகள் கேந்திரிய பள்ளிக்கூடங்கள் டேஷால் நிர்வகிக்கப்படுகின்றன மத்திய அரசால் கேந்திரிய பள்ளிக்கூடங்கள் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்றன ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவன வீச்சு நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவன வீச்சு முன்னேற்ற பள்ளி இவரால் தோற்றுவிக்கப்பட்டது ஏ எஸ் நீல் அதாவது கோடைமலை பள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முன்னேற்ற பள்ளினா கோடைமலை பள்ளி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஏஎஸ் நீல் நவோதயா பள்ளிகள் இங்கு அமைந்துள்ளன பகுதிகளில் தான் நவோதயா பள்ளிகள் அமைக்கிறாங்க நவோதயா பள்ளிகள் இங்கு அமைந்துள்ளன கிராம பகுதிகள் கல்வி மனிதவள திட்டமிடுதலில் ஒரு பகுதியாகும் மனிதவளம் திட்டமிடுதலில் கல்வியும் ஒரு பகுதி தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது கட்டுப்பாடு இல்லாமை தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது தலையிடாமை கட்டுப்பாடு இல்லாமை தமிழ் மொழியின் முழுமையான வளர்ச்சி எக்காலகட்டத்தில் நேர்ந்தது சங்க காலத்தில் தமிழ் மொழியின் முழுமையான வளர்ச்சி எக்காலகட்டத்தில் நேர்ந்தது சங்க காலத்தில் பாலியல் கல்வி மக்கள் தொகை கல்விக்கு அதன் ஒரு பகுதியாவது அதாவது மனிதன் திட்டமிடுறதுல கல்வி ஒரு பகுதி மாதிரி மக்கள் தொகை கல்வி அப்படிங்கிறது இருக்கு அதுல பாலியல் கல்வி அப்படிங்கிறது அதோட ஒரு பகுதி ஒரு பாற்று பாலியல் கல்வி மக்கள் தொகை கல்விக்கு அதன் ஒரு பகுதி முடிவு பெறாத புறக்கோச்சு நின்று ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி துணை நிலைமை முடிவு பெறாத புறக்கோச்சு நின்று ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி துணை நிலைமை நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு கொள்கையை கண்டுபிடித்தவர் யார் ஸ்பியர்மேன் நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு கொள்கைகளை கண்டுபிடித்தவர் ஸ்பியர்மேன் மனித உளவியல் அறிஞர் கார்ல் ரோஜர்ஸ் மனித உளவியல் அறிஞர் கார்ல் ரோஜர்ஸ் ஹியூமானிஸ்டிக்ஸ் சைக்காலஜிஸ்ட் பில் கொடுத்துள்ளதில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு ஆங்கிலத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு நீடிக்க வகை செய்கிறது பிரிவு முன்னூற்று நாற்பத்தி மூன்று கீழ் கொடுத்துள்ளதில் இந்திய லலசெய்பு சட்டத்தின் பிரிவு ஆங்கிலத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு நீடிக்க வகை செய்கிறது பிரிவு முன்னூற்று நாற்பத்து மூன்று பிரபல் என்பவர் ஒரு ஜெர்மன் கல்வியறிஞர் பிரபல் என்பவர் ஒரு ஜெர்மன் கல்வியறிஞர் கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் இஸ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்ற கருத்துடையவர் ஜான் டூயி கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்துடையவர் ஜான் டூயி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க